தூத்துக்குடியைச் சேர்ந்த யாசகர் ஒருவர் தனக்கு யாசகமாக கிடைத்த 10,000 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் பால் பாண்டியன். யாசகம் எடுத்து பிழைப்பு நடத்தி வரும் அவர் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை தமிழக அரசின் பொது நிவாரண நிதி, இலங்கை தமிழர் நிவாரண நிதி, கொரோனா நிவாரண நிதி என பல்வேறு நிவாரண நிதிகளுக்கு கடந்த 2010 முதல் வழங்கி வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் திண்டுக்கல் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள கோவில்களில் யாசகம் பெற்றதன் மூலம் கிடைத்த 10,000 ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகனிடம் நேற்று வழங்கினார். கடந்த 2010 முதல் இதுவரை 560,000 ரூபாயை தமிழக அரசின் பல்வேறு நிவாரண நிதிகளுக்காக வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வந்து தருமெடுத்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம் இப்படி பல ஊர்களை தருமெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்துட்டு, கொரோனா வந்தோடனே காக்கைப்பேட்டை மாட்டிலார் மேல்நிலை பள்ளியில் இப்போ தங்கியிருந்தேன். எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்தாங்க. அங்கே இருந்துட்டு வெளியே வந்த மாதிரி இன்னும் கொரோனாக்கா வசூல் பண்ணலாம்னு பார்த்தா கடைகள் அடைச்சிருந்து வீடு வீடாக கெட்ட தாராளமாக கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொடுத்து வார வாரம் 10,000, 20,000 இப்படின்னு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இலங்கை பிரச்சனை வந்துட்டு, இலங்கை பிரச்சனை வந்தோடனே சரி இலங்கைக்கு கொடுக்கலான்னு இலங்கையை கொடுத்துட்டு இருந்தேன். திண்டுக்கல் கலெக்டர் ஆகிட்டில் 5,000 வந்து 10,000 நான் கூடிய கொடுத்தேன். 3 லட்சம் இது வரைக்கும் 50,60,000 வரைக்கும் கொடுத்துருக்கேன். முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக 10,000 கொண்டு வந்திருக்கேன் திண்டுக்கல்.